இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எப்படி சேமியா ஜவ்வரிசி பாயசம் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாஃப் கப் ஜவ்வரிசியை 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். 1 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் நம்ம 10 மினிட்ஸ் ஊற வச்சு ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். அதனால் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த வெள்ளை கலர் போய் கிளியர் ஆகிற வரைக்கும் வேகணும். ஜவ்வரிசி வேகட்டும். இப்போ ஒரு பேனில் கீ சேர்த்துக்கலாம். கீ சூடானோடனே நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா முந்திரி பருப்பு கோல்டன் கலர்ல வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப முந்திரி பருப்பை தனியா வச்சுட்டு நம்ம 1/2 கப் சேமியாவை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி கிளியரா வெந்துருச்சு. நம்ம வறுத்து வச்சிருந்த சேமியாவை இதோட சேர்த்து சேர்த்து கொதிக்க விடலாம். சேமியா வேகட்டும். அடியில புடிச்சிடாம அப்பப்ப கிண்டி விட்டுக்கோங்க. ப்ரவுன் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் நிறைய சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க. சேமியா நல்லா வெந்துருச்சு. நான் 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடலாம். சுகர் நல்லா கரைஞ்சிச்சு. 2 கப் பாலை நான் பாயில் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். அளவுதான், நம்ம பாயசம் ரெடி. ஸ்க்ராட்சை சேர்த்து பவலில் மாற்றிக்கலாம். நம்ம எம்மியான பாயாசம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.